பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள பேரறிவாளன் முருகன் நளினி உள்பட ஏழு தமிழர்களை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் அரங்கில் குரல் எழுப்பப்பட்டு வருகிறது இது தொடர்பான சட்டசபை தீர்மான பரிந்துரைக்கு கவர்னர் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை இரண்டு ஆண்டுகளாக அப்பரிந்துரை ஏற்கப்படாமல் கவர்னரிடமே நிலுவையில் உள்ளது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இரு வருடங்களாக முடிவெடுக்காமல் இருப்பதற்கு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அதிருப்தி தெரிவித்திருந்தது இதனையடுத்து தமிழக ஆளுநர் உடனடியாக முடிவெடுத்து சிறையில் உள்ள ஏழு தமிழர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தமிழகத்தில் உள்ள திமுக உட்பட பெரும்பாலான கட்சிகள் வலியுறுத்தின சென்ற வாரம் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்வது தொடர்பான தமிழக அரசின் கடிதம் குறித்து மத்திய அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எழுதிய கடிதத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சுமார் முப்பது ஆண்டுகளாக சிறையில் வாடும் ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஏழு பேரை விடுதலை செய்ய கோரும் மாநில அரசின் இந்த முக்கிய பரிந்துரையானது தங்களால் எவ்வித முடிவும் எடுக்கப்படாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது சரியல்ல என்று கூறியுள்ளார் இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி சென்ற நவம்பர் ஏழாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையாளிகளை விடுதலை செய்வதை தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் அரசியல் கட்சியினர் விடுதலை கோருவது ஏற்புடையது அல்ல கொலை குற்றம் செய்தவர்களை குற்றவாளிகள் என்றுதான் கருத வேண்டுமே தவிர அவர்களை தமிழர்கள் என்று அழைப்பது சரியல்ல எனவே முன்னாள் பிரதமரை படுகொலை செய்து இந்தியாவிற்கு கேடு விளைவித்த குற்றவாளிகளுக்கு பரிந்து பேசுவது தமிழர் பண்பாடு ஆகாது என திமுகவுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஸ்டாலின் கவர்னருக்கு கடிதம் எழுதிய மறுநாளே அறிக்கை விட்டார் இது ஒரே கூட்டணியில் உள்ள திமுகவின் நிலைப்பாட்டை காங்கிரஸ் கண்டிப்பதாகவே அனைவருக்கும் தெரிந்தது என்றாலும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இது தொடர்பாக கருத்து வேறுபாடு நீண்ட காலமாகவே இருக்கிறது என்றாலும் இப்போது இது மீண்டும் விவாதத்திற்கு வந்துள்ளது இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில் இது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கும் சாதாரண கருத்து வேறுபாடுதான் இதனால் கூட்டணிக்குள் குழப்பமோ கூட்டணியை விட்டு காங்கிரஸோ வெளியேறிவிடாது ஏனெனில் தேர்தல் என்று வந்துவிட்டால் இந்த கருத்து வேறுபாட்டை எல்லாம் இரு கட்சிகளுமே ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைத்துவிடுவர் ஏனெனில் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு பல காரணங்களுக்காக நீயின்றி நானில்லை நானின்றி நீ இல்லை என்ற நிலையில் அந்த கட்சிகள் உறவை கெட்டியாக பிடித்துக் கொண்டுள்ளன இந்த கருத்து வேறுபாடு இருக்கும்போதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களை இரு கட்சிகளும் சந்தித்தன என்பது குறிப்பிடத்தக்கது என்று கூறுகின்றனர்